அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர் திருக்கோவில் திருவானைக்காவல் திருச்சி. மூலவர் ஜம்புகேஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாகவும் அம்மன் அகிலாண்டேஸ்வரி காதில் ஸ்ரீசக்கரத்துடனும் அருள்வாலிக்கின்றனர். அம்மனின் சக்தி பீடங்களுள் இதுவும் ஒன்று. இத்தலத்தை பற்றி திருநாவுக்கரசரும் அருணகிரிநாதரும் பாடியுள்ளனர். சிவனின் கட்டளைப்படி அம்பிகை பூலோகத்தில் பிறந்து காவிரி நீரில் லிங்கம் அமைத்து வழிபட்டாள். எனவே இத்தலம் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமானது. இங்குள்ள சிவன் சன்னதியில் எப்போதும் நீர் ஊறிக்கொண்டே இருக்கிறது. இத்தல இறைவன் ஜம்பு என்ற பக்தருக்கு முக்தி கொடுத்ததால் ஜம்புகேஸ்வரர் ஆனார். ஒரு முறை புட்பதந்தன் மாலியவான் என்ற சிவகணங்களுக்குள் போட்டி வந்தது. மாலியவான் சிலந்தியாகவும் புட்பதந்தன் யானையாகவும் பிறந்து இத்தல சிவனை வழிபட்ட போது மீண்டும் போட்டி ஏற்பட்டது. இதில் சிலந்தி யானையின் தும்பிக்கைக்குள் புகுந்து யானையை கொன்றது. சிவன் சிலந்தியை கோச்சங்கச்சோழ மன்னனாக பிறக்கச் செய்தார். அவரே இக்கோயிலை யானை புகாதபடி திருப்பணி செய்தார். இத்தலத்தில் தினமும் உச்சிக்காலத்தில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்மனின் புடவை மற்றும் கிரீடத்துடன் சிவன் சன்னதி சென்று பூஜை செய்வது வழக்கமாக உள்ளது. சிவன் அம்பாளுக்கு குருவாக இருந்து உபதேசம் செய்ததும் சித்தர் வடிவில் பல திருவிளையாடல்கள் நிகழ்த்தியதும் இத்தலத்தில்தான். திருவிழா காலங்களில் இங்குள்ள சுவாமிகளுக்கு திருக்கல்யாணம் நடப்பதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.